அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சஃபான் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப்பு தயிர், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் கறி மசாலாத்தூள், இல்லைன்னா பிரியாணி மசாலா இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் கப் அல்லது தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேரட், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் முட்டைக்கோஸ், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் மல்லி புதினா, ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரைடு ஆனியன்ஸ், பிரியாணிக்கு ஃப்ரை பண்ணுவோம்ல அது மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். ஸோ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஊற வச்ச வெஜிடபிள் மசாலாவை ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் நெய் சேர்த்து, பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இந்த மாதிரி ட்ரை ஐட்டம் சேர்த்து, கொஞ்சம் நல்ல மிளகு, ஒரு ட்ரை லெமன் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ரம்பையில் நல்ல வாசனையாக இருக்கும். இவ்வளோ சேர்த்து இது பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச வெஜிடபிள் மசாலாவை அப்படியே அதில் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம் அல்லது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி போட்டு வேக விடுங்க. 90% வேக வச்சா போதும். ஓகே, இப்போ வெந்துருச்சு, மாற்றி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டிருந்தேன், அதையும் இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் வேக வச்சு வடித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து செட் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் நல்ல அழகாக குக் ஆகிருக்கு. இப்போ இதில் அப்படியே அந்த வடித்த சாதத்தை அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ், கேஷ்யூ அண்ட் கிஸ்மிஸ், அப்புறம் மல்லி புதினா, கொஞ்சோண்டு நெய் சேர்த்து அப்படியே மூடி வச்சு ஸ்டவ் மேலே தோசைக்கல் விட்டு, தோசைக்கல்லை வச்சு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு மேலே வெயிட்டும் வச்சு கரெக்டாக 5 to 10 minutes மீடியம் ஃப்ளேமில் தம் போடுங்க. ஸோ தம் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம், அது ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே அது செட் ஆகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், உதிரி உதிரியான சூப்பரான வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அரிசி வந்து ஒன்றோடு ஒன்று சேரல, உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். மட்டன் சிக்கன் பிரியாணியை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் சாப்பிடலாம். ரைத்தா கூட சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்து காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் watching.